இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சுலபமாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மாம்பழ கேசரி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே சூடு ஆறுன பிறகும் சாஃப்டாக மணல் மணலாக சுவையோடு இருக்கும். பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு, நெய் உருகுனதும் ஒரு கப் ரவையை சேர்த்துட்டு கூடவே 10 உலர்ந்த திராட்சையை சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ரவையை கைவிடாமல் 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற ஒரு கப் ரவை சராசரியாக 150 கிராம் இருக்கும். வறுத்த இந்த ரவையை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. எந்த கப்பில் ரவையை அளந்தமோ அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணியை பேனில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கோங்க. இனி கேசரி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணியெல்லாம் இழுத்து ரவை கெட்டிப்பட்டதும் எந்த கப்பில் ரவையை அளந்தமோ அதே கப்பில் 1 கப் மாம்பழ விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. எந்த வகையான மாம்பழமாக இருந்தாலும் நல்லா பழுத்த சுவையோடு இருக்கிற மாம்பழத்தை தோல் சீவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாம்பழ விழுதை சேர்த்ததும் கட்டிகள் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதும் எந்த கப்பில் ரவையை அளந்தமோ அதே கப்பில் 1.25 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதோடையே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடியையும் சேர்த்து கலந்துக்கோங்க. மாம்பழ விழுது சேர்த்துருக்கிறதுனால நான் 1.25 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 3 ஸ்பூன் குங்குமப்பூ பாலை இதில் சேர்த்து கலந்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நம்ம வீட்டில் செய்கிற மாம்பழ விழுதுக்கு பதில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற மேங்கோ பியூரியை கூட 1 கப் இதில் சேர்த்து செஞ்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேசரி ஓரளவு கெட்டிப்பட்டதும் 3 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ லிட் வச்சு மூடி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. கேசரி நல்லா கெட்டிப்பட்டு மணல் மணலாக இது போல் வந்ததும் இறக்கிடுங்க. சூடு ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும், அதனால் இந்த ஸ்டேஜிலேயே இறக்கிடுங்க. சின்ன பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை இதில் சேர்த்து தாளித்து கேசரியில் சேர்த்து கலந்துருங்க. இப்படி சாஃப்டாக சுவையான மாம்பழ கேசரியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.